நற்செய்தி பிசாசுக்கு பிடிக்காது. ஏன்னா அவன் மக்களை பூரா அவன் கைக்குள்ளே வைக்கணும்னு பார்க்குறான். அவனுடைய அடிமைத்தனத்துக்குள்ளே வச்சு தான் நடத்தணும்னு பிசாசு விரும்புகிறான். எல்லாரையும் அடிமையாக்கிருக்கணும் அவன் கண்ட்ரோலுக்குள்ளே. ஆனால் ஏசாமி வந்து இந்த நற்செய்தியை சொன்ன உடனே அவங்களுக்கு ஃப்ரீடம் கிடைச்சிருது, சுதந்திரம் கிடைச்சிருது, விடுதலை ஆயிடுறாங்க, பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை ஆயிடுறாங்கன்னு ஏசாமி சொல்கிறாரு. அப்போ அப்படிப்பட்ட சுவிசேஷத்தை சொல்கிறவங்க, அப்படிப்பட்ட நற்செய்தியை சொல்கிறவங்க கண்டிப்பா விரோதிகளை சம்பாதிப்பாங்க. சொல்றாரு, நன்மை செய்வதற்காக தண்டிக்கப்படுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பரலோ ராஜ்யம் அவர்களுடையது. இது என்னன்னு பார்ப்போம். போற்றும் புண்ணிய நாகரை போற்றும், பாலோர் கூடி பாடவும் இன்பமாய் நாம சங்கீர்த்தனம் செய்ய யாரும் வருமான அப்படின்னு சொல்றதுனால உன்னை துன்புறுத்துறது. அப்படிப்பட்டவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர், பரலோ ராஜ்யம் அவர்களுடையது. இப்படிப்பட்டவங்களாலதான் பரலோ ராஜ்யம் நிறைஞ்சிருக்கும். நற்செய்தி, தேவன் உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிக்கப்படத்தக்கதாக அவரே அதுக்கு ஒரு பரிகாரம் கொடுத்துருக்கிறார். நீங்க ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, நீங்க பணங்காசு கூட செலவழிக்க வேண்டியதில்லை, தர்ம காரியங்கள் எல்லாம் எதுவும் செய்ய வேண்டியதில்லை, கர்மா எதுவும் கிடையாது. இங்க ஏற்கனவே ஆண்டவர் உங்களுக்காக அதுக்கேற்ற பரிகாரம் பண்ணிட்டார். அந்த பரிகாரத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளணும், அவ்வளோதான். அதை ஒத்துக்கொள்ளணும், அதை உங்க வாழ்க்கையில் அப்ளை பண்ணணும். என்னது அது? ஆமாம், நான் பாவி, நான் பாவம் செஞ்சவன், கடவுளுடைய தண்டனைக்கு நான் உட்பட்டவன், அந்த தண்டனையிலிருந்து நான் மீள்றதுக்கு, நியாய தீர்ப்பிலிருந்து மீள்றதுக்கு, நரகத்திற்கு நான் போகாமல் இருக்கிறதுக்கு, மோட்சத்திற்கு நான் செல்வதற்கு, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்ட இரத்தத்தை, அந்த இரத்தத்தின் மேலே உள்ள வல்லமை, அந்த இரத்தத்தில் இருக்கிற பவர் சக்தி என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய கருத்து இல்லை, பைபிள்லேருந்து நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு சொசைட்டி, கலாச்சாரம், ஒரு நாடு, எங்கே வேணால் எடுத்துக்கோங்க, அங்கே ஏற்கனவே இருக்கிற ஒரு மதமோ, ஏற்கனவே இருக்கிற ஒரு கலாச்சாரமோ, ஒரு நம்பிக்கைகளோ, எங்களுக்கு தெரிஞ்சது இதுதான், இதை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், எங்களுக்கு புது வாழ்வு கிடைச்சிருக்குது, எனக்கு நம்பிக்கை இருக்குது, எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுச்சு, இதை சொல்லும் போது அது அவங்களுக்கு பிடிக்காது, பிசாசுக்கு பிடிக்காது. அப்போ என்ன செய்வாங்க? அவங்க உங்களை அடிக்க வருவாங்க, துன்புறுத்துவாங்க, உங்களை ஜெயிலில் போடலாம், அரெஸ்ட் பண்ணலாம், அடி நிறைய விழுகலாம், என்ன வேணாலும் நடக்கலாம், உயிரே எடுத்துடலாம். உங்களில் யாரும் கொலைகாரர்களாகவோ, திருடர்களாகவோ, அடுத்தவர்களின் காலை இடுகிறவர்களாகவோ, இக்காரியங்களுக்கான தண்டனையை அனுபவிக்கிறவர்களாகவோ இருக்கக்கூடாது. ஒருவன் கிறிஸ்துவுக்காக துன்புறுவதற்கு வெட்கப்படக்கூடாது. அப்பேருக்காக நீங்கள் தேவனை வாழ்த்த வேண்டும். துணிஞ்சு என்ன செஞ்சீங்கன்னா, நீங்கள் கிறிஸ்துவன் பிள்ளையே கிடையாது, உங்களுக்கு நற்செய்திக்கு சம்மந்தம் கிடையாது, நீங்கள் இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த காரியங்களுக்கு தண்டனை கூட அனுபவிக்கக்கூடாது. ரெண்டாவது என்ன சொல்கிறாரு? ஒருவன் கிறிஸ்துவுக்காக துன்புறுவதற்காக வெட்கப்படக்கூடாது. அப்போ அந்த சமயத்தில் அவர் எழுதும்போது என்ன சொல்கிறாரு? நீங்கள் இப்போது சர்ச்சையும் அனுபவிக்கிற வருத்தங்களையும் இன்னல்களையும் கண்டு ஆச்சரியப்படாதீர்கள், இவை உங்கள் விசுவாசத்தை சோதிப்பன. அப்போ நம்ம விசுவாசம் சோதிக்கப்படுறதுக்காகவும் நான் கிறிஸ்துவுக்காக துன்பப்பட வேண்டியிருக்கும். பெர்சிக்யூஷன், நம்ம செய்தியை எதிர்த்து நம்மளை அடிக்கிறவங்க, துன்புறுத்துறவங்க, கேலி செய்கிறவங்க, கல்லடிக்கிறவங்க, ஜெயிலில் போடுறவங்க, இது நம்முடைய விசுவாச சோதிக்கிறதுக்கு ஒரு சைடில் உதவுது, அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்கிறதுக்கு ஒரு சைடில் உதவுது. ரெண்டு ஒரே கல்லை ரெண்டு பழத்தை அடிக்கிறோம். நம்ம அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்கிறோம், நீங்கள் நரகத்துக்கு போக வேண்டியதில்லை, மோட்சத்துக்கு போகலாம். நமக்கு அடி உழுகிறனால விசுவாசம் சோதிச்சு ஸ்ட்ராங் ஆகுது. மூணாவது பாயிண்ட், பரலோ ராஜ்யம் அவர்களுடையது. என்ன சொல்கிறாரு? கிறிஸ்துவின் துன்பங்களில் நீங்களும் பங்கெடுத்து கொள்வதால் நீங்கள் சந்தோஷப்பட வேண்டும். ஏசாமி பாடுபட்டு தான் இதை நமக்கு சம்பாதிச்சு கொடுத்தார். அதை நம்ம மற்றவர்களுக்கு நல்ல செய்தியாக சொல்லும்போது, உங்களுக்கு அது பிரயோஜனமையா அப்படின்னு சொல்லும்போது, நம்மளும் கஷ்டப்பட போகிறோம். அவர் கிறிஸ்துவின் துன்பங்களில் பங்கெடுக்கிறோம். இப்போ அவருடைய நல்ல செய்தியை சொல்லும் போது துன்பங்களை பங்கெடுக்கிறோம், அதில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், வருத்தப்படக்கூடாது. ரெண்டாவது, இதன் மூலம் கிறிஸ்து தன் மகிமையை காட்டும்போது, இன்னைக்கு இறங்கி வந்து ரெண்டாம் வருகையில் மகிமையை காட்ட போகிறாரே,
அப்போது நீங்கள் மகிழ்ச்சி அடைந்து சந்தோஷத்தால் மனம் நிறைவீர்கள். இது நமக்கு ஒரு வாக்குறுதி, இது நமக்கு ஒரு ப்ராமிஸ். என்ன ப்ராமிஸ் இது? நீங்கள் துன்பப்படுவதை வந்து கிறிஸ்துவனுடைய பாடல்கள் ஏற்கனவே பட்டதில் சேர்ந்து சேரீங்க. யுவர் ஷேரிங் இஸ் சஃபரிங்ஸ். அதனால நீங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. அது மட்டுமல்ல, அவர் வரும்போது ரெண்டாம் வருகையில் ஆண்டவரின் நாளில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க, மனம் நிறைஞ்சிடும் உங்களுக்கு. அந்த ஹோப்புக்காக காத்திருக்க போகிறீங்க. அதுக்காக இதை செய்யணும். நீங்கள் கிறிஸ்துவுக்காக கஷ்டப்பட்டீங்கன்னா, துன்புறுத்தப்பட்டீங்கன்னா சந்தோஷமாக இருக்க. ஏன்னா உங்களுக்கு அவருடைய வருகையில் பயங்கரமான ஜாய் கிடைக்க போகுது. ஏன்னா நீங்கள் விசுவாசத்தை மற்றவங்களுக்கு சொன்னவர், நீங்கள் உண்மையாக இருந்தவங்க, கஷ்டத்துலேயும் அவரை மறுதளிக்காமல் அவருக்காக காத்திருந்தீங்க. அதில் உங்களுக்கு கண்டிப்பாக அது உண்டு. இன்றைக்கி இதுக்கு பயந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, ஐயோ எனக்கு இதெல்லாம் செய்ய முடியாது, துன்புறுத்தலாம் எனக்கு வேண்டாம், கவலைப்படாதீங்க. ஆண்டவர் சொன்னால் நீங்கள் கவலைப்படாத. அந்நேரத்தில் ஆவியானவர் வந்து உனக்கு ஸ்ட்ரென்த் கொடுப்பார். ஆண்டவர்கிட்ட இப்போ வாங்க, வந்து கேளுங்க, ஆண்டவரே நான் உனக்கு உண்மையாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு தயவு உதவி செய்யும், இந்த ஸ்ட்ரென்த் எனக்கு கொடுக்கும், தைரியத்தை கூடும், ஆவியானவர் மேலே வந்து நான் பயப்படாமல் இருக்கேன், என்ன துன்பம் வந்தாலும் உம்முடைய நாமத்திற்காக நான் சைக்கு எனக்கு கிருபைதான் அப்படின்னு கேளுங்க. அவர் உங்களை வழி நடத்துவார், ஸ்ட்ரென்த் கொடுப்பார், ஆசீர்வாதமாக மாட்டுவார். இன்னைக்கு வாங்க. Chalo gatte